அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக நமக்கு அமைத்து வைத்திருக்கிறான். இந்த சோதனைகள் மிகுந்த உலக வாழ்க்கையிலே நாம் உண்மையான வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் குறிப்பிட்டதை போன்று வமை யூக்க சுஹ நஃப்ஸிஹி ஃபவுலாயிக உமுல் முஃப்லிஹூன், யார் ஒருவர் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை காத்து கொள்கிறாரோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்க கஞ்சத்தனத்தை விட்டு தூரமாக வேண்டும், கஞ்சத்தனம் நம்மிடம் இருக்கக்கூடாது. அல்லாஹுவின் பாதையிலே அதிகமான பொருளாதாரத்தை நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நம்மிடம் வறுமை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக, தர்மத்தை நாங்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக, பிறருடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு கிடைத்த படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது இரையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் வர்ரா. அந்த இரையச்சம் உள்ளவர்கள் யாரு தெரியுமா? யுன்ஃபிகூன, அவர்கள் செலவழிப்பார்கள். இரையச்சம் உள்ளவர்கள் என்று சொன்னா இந்த திக்ர் பண்ணி கொண்டு தொழுந்து கொண்டு இருக்கிறத பத்தி இங்க அல்லாஹ் பேசல. அல்லாஹ் இங்க என்ன பேசுறான்? நிறைய விஷயங்களை பேசுறான். காலிமீனல் கையில கோபத்தம் என்று விழுங்குவாங்க, மக்களை மன்னிப்பாங்க, அல்லாஹ் அதை சொல்றான். ஆனா அல்லாஹ் முதன்மையா எதை சொல்றான்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் வர்ரா, அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பார்கள். வறுமை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும், பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு செலவழிக்கணும், செழிப்பாக இருந்தாலும் செலவழிக்கணும். நாங்க என்ன நினைக்கிறோம்? வசதி இருந்தாலும் தர்மம் நாம் செய்ய வேண்டும் மாதிரி ஒரு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம். வசதி இருந்துதான் நபித்தோழர்கள் தர்மம் செய்தார்களா? வசதி இருந்துதான் நபித்தோழர்கள் பிறருடைய தேவைகளை முற்படுத்தினார்களா? அடுத்தவருக்கு உணவளிப்பதற்காக தனது குழந்தையுடைய உணவுகளை கூட தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுத்தால அல்லாஹ்வின் பாதையில் செலவழிந்து ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கினே, நம்மிடம் தர்மம் செய்வதற்காக வசதி இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் கூலி வேலை செய்வதற்காக சென்றோம். கூலி வேலை செய்து அதனூடாக ஊதியம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அந்த கூலி தொகையை நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தோம் என்று நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நபித்தோழர்களுடைய உள்ளத்துல இந்த தர்மம் என்ற தன்மை பதிந்திருக்குதுன்னு பாருங்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை நாங்கள் முன்னாடி காண்போம், வலது புறம் இடது புறம் பின்னாடி எல்லாம் நரகத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த நேரத்துல தலையை உயர்த்துவதற்கு கூட ஒரு அடியான் வெட்கப்படுவான், பயப்படுவான். ஏனென்றா அல்லாஹ் விசாரிச்சு நரகத்துல தள்ளிடுவானோ என்ற பயத்துல நடுங்கி கொண்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல தப்பிப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது, அல்லாஹ் முன்னாடி தண்டனை பின்னாடி வலது பக்கம் எடுத்து சுத்தி வளைச்சு தண்டனை. இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தன் தப்பிக்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்துல உங்களுக்கு தப்பிச்சு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு வழி அப்படி இருந்தா என்ன வழி தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு பேரித்தம்பரத்தையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள், இத்தக்குன்னார வலவு பிசுக்கி தம்ரா, நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறணுமா? வலவு பிசுக்கி தம்ரா, பேரித்தம்பரத்துல ஒரு துண்டையாவது தர்மம் பண்ணுங்கன்றார். ஒரு ஈச்சப்பல துண்டையாவது தர்மம் பண்ணி அந்த நேரத்துல நரக விடுதலை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்வாங்க. தர்மம் தான் நமக்கு என்ன செய்து நம்ம தலையை காக்க போகுது, மறுமையில தண்டனையில இருந்து நம்மளை பாதுகாக்க போகுதுன்னு விளங்குது. அப்படின்னா வசதியானவர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதை என்று வருகின்ற நேரத்தில் அது ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வதாக இருக்கலாம், ஒரு அனாதைகளை நாங்கள் பராமரிப்பதாக இருக்கலாம், அதே போன்று நம்முடைய தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கலாம், உறவினர்களுக்கு செலவழிப்பதாக இருக்கலாம், மார்க்க பணிகளுக்கு செலவழிப்பதாக இருக்கும். இது எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் என்பதனால இந்த தர்மங்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும். வசதியான பிறகு நான் செலவழிப்பேன், அல்லாஹ் எனக்கு தந்த பிறகு நான் பார்த்துக் கொள்வேன் என்ற பேச்சுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குதோ அந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் பாதையில நீங்க செலவழிங்க என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க தர்மத்தை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நட்பணிகள் செய்யக்கூடிய காரியங்கள்ல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட தர்மங்களை தாராளமா வழங்குங்க. இப்ப நாங்க அமைப்பு பணி செய்யறோம், அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய பணி, அதனூடாக உலக ஆதாயம் அடையும் நோக்கம் கிடையாது. அரசியல் செல்வாக்கு அடைவதோ, மக்கள் மன்றத்திலே ஒரு செல்வாக்கை அடைவதோ, பேர் புகழை சம்பாதிப்பதோ என்பது நோக்கம் அல்ல.
அல்லாத மார்க்கம் மேலோங்கடும், அது நிலை பெற செய்யணும், அதுதான் வீரியம் பெறணும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு தாவா பணிகள் செய்கின்ற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், உங்க தர்மங்களை முற்படுத்தலாம், தாராளமா அள்ளி கொடுக்கலாம், மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களுடைய தர்மங்களை கொடுக்கலாம், இஸ்லாத்துல உள்ளவங்களோட கொள்கை குழப்பங்களை தெளிவுபடுத்துறோமே இதுக்காக நீங்க உங்க தர்மங்களை, அந்த பணியில ஈடுபடக்கூடியவங்க ஒரு அமைப்பு ரீதியாக அந்த பணிகளை செய்வாங்கன்னா அந்த அமைப்புக்கு உங்க தர்மங்களை கொடுக்கலாம், ஏழை எளியோர்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறார்களே அதற்காக கொடுக்கலாம், விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களை மரவணிக்கிறார்களே அதற்காக வேண்டி உங்களுடைய தர்மங்களை கொடுக்கலாம், நட்பணிகளை செய்து மார்க்க பணிகளை அழகுறப்படுத்தி அதை மார்க்கத்தை மேன்மையடைவதற்காக வேண்டி பாடுபட்டு ஒரு செயல்பாடுகளை செய்கிறார்களே அதற்காக வேண்டி உங்களுடைய தர்மங்களை முற்படுத்தலாம். அப்படி முற்படுத்தும் பொழுது நீங்க தர்மம் செஞ்ச நன்மையும் அடைஞ்சு கொள்வீங்க. இங்கால நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக செயல்படணும் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றானே, அந்த கூட்டம் நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய அந்த அந்த பணியை தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க, அழகான முறையில செஞ்சுட்டு போவாங்க. அப்ப ஆளாளுக்கு என்ன செய்யணும், உதவி செய்து கொண்டு தர்மம் என்ற ஒரு அமல் நடக்குது, இங்கால மார்க்கப்படை நடக்குது என்று யூஎன்டே பாலிசி ஒண்ணு நடக்குது. அப்படி நடந்தா ரெண்டும் பரவலா போகும்போது மார்க்கம் மேலோங்கிற அந்த காரியத்தையும் இலகுவான முறையில செய்யலாம் என்றதெல்லாம் புரிஞ்சு புத்தி யோசனையுடன் உங்களுடைய தர்மங்களை முற்படுத்துங்கள். நமது அமைப்பு சார்பாக சிலோன் தௌஹீத் சார்பாக பல பணிகளை நாம் செய்து வருகிறோம், நாலேஜ் அகாடமி சார்பாக பல பணிகளை நாம் செய்து வருகிறோம், மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுக்கிறோம், அசத்திய கருத்துக்களை களை எடுக்கிறோம், நன்மையை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம். இந்த பணிகளுக்காக வேண்டி உங்களுடைய தர்மங்களை நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும். அல்லாஹ்வின் பாதையில ஜகாத்துகளை கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த நன்மையான காரியங்களுக்கு கொடுக்கலாம் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரஃபீ சபீலஹி, அல்லாஹ்வின் பாதையில நீங்க தர்மம் செய்ய ஜகாத்தை கொடுங்க என்றும் அல்லாஹ். அப்ப நீங்க அல்லாத பாதையில கருதி உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுத்தா அதனூடாக மார்க்க பணி நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், நாலு பேருக்கு மார்க்கம் போய் சேரும். அதனூடாக நீங்கள் ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றலாம், சதக்கா என்ற சுண்ணாவையும் நிறைவேற்றலாம், நன்மையை தீமையை தடுக்கிற காரியத்திலையும் நீங்கள் பங்கு பெறலாம் என்று 3-in-1 நடக்கும். இந்த மாதிரி ஒரு யோசனையோட புத்திசாலித்தனமாக உங்களுடைய தர்மங்களை நீங்கள் மேற்கொண்டால் அல்லாஹ் மார்க்கம் மேலோங்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய தான தர்மங்களை அதிகமாக வழங்குமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.